தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள காமாட்சிபுரத்தில் காரில் குட்கா உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களை கொண்டு சென்ற இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் ஓடைப்பட்டியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 150 கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஒரு பெண் உள்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவான குட்கா மொத்த வியாபாரியை போலீசார் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை கஞ்சனகிரி மலையில் அரக்கனுக்கு சிவபெருமான் தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 105ஆம் ஆண்டு தர்ப்பண நிகழ்ச்சியான இதில் வேதமந்திரங்கள் முழங்க பொதுமக்கள் சுமார் 100 பேர் ஒன்று கூடி தர்ப்பணம் வழங்கினர். தொடர்ந்து ஹோமங்கள் நடத்தப்பட்டு புனித நீர் தெளித்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இவங்கெல்லாம் வீட்டுல இருந்தே ஹேண்டிகிராப்ட் பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? அவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் மேப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அருகே கண்மாயில் மீன்பிடிக்க நடைபெற்ற ஏலத்தில் இரு தரப்பினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நெடுங்குளம் கண்மாயில் மீன்பிடிக்கும் உரிமையை பெறுவதற்காக ஏலம் நடைபெற்ற போது இருதரப்பும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் தலையிட்டு நிலைமையை சரி செய்தனர். குறைந்தபட்ச தொகையாக அரசு 60,000 ரூபாய் நிர்ணயம் செய்த நிலையில் ஏல உரிமையை 10 லட்சம் ரூபாய்க்கு மேல்மங்கலத்தைச் சேர்ந்த சேது என்பவர் எடுத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கண்டியானத்தம் அரசு பள்ளியில் மாணவர்களுடன் இணைந்து வெளிநாட்டு தன்னார்வலர்கள் நடனமாடினர். குழந்தைகளுக்கான நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளை ஊக்கப்படுத்தும் விதமாக ஜெர்மன் நாட்டு தன்னார்வலர்கள் கண்டியானத்தம் பள்ளிக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது மாணவர்களின் நடனத்தை கண்டுகளித்ததுடன் அவர்களுடன் இணைந்து நடனமாடினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேயிலை தோட்டத்தில் யானை கூட்டம் தஞ்சமடைந்ததால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். அத்துடன் வேலைக்கு செல்ல முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. பகல் நேரங்களிலேயே யானை கூட்டம் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெரிய குறும்பட்டி கிராமத்தில் கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் தீர்த்த குடம் மற்றும்